வணக்கம் நண்பர்களே தேர்வில் மிக முக்கியமாக கேட்க வாய்ப்புள்ள கேள்விகளை பார்ப்போம் முதல் கேள்வி ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது வண்டல் மண் இதில் ஆப்ஷனில் செம்மண் கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வறண்ட காலநிலைகளில் ஏற்படக்கூடியதால் செம்மண் உருவாகும் கரிசல் மண் அப்படிங்கிறது பசால்ட்டு பாறைகளால் உரு உருவானது அது பார்க்கறது எப்படி இருக்குன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் பாலை மண் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சொல்லியாச்சு செம்மண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா படிக பாறைகள் சிதைவடைவதால் ஏற்படக்கூடிய மண் தான் அது செம்மன்னு சொல்லுவாங்க இரண்டாவது கேள்வி இந்தியாவின் உயரமான புயிருப்பு அணை எது விடை பக்கரானங்கள் அணை ஏறத்தாழ இரநூத்தி இருபத்தைந்து மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அணை மூன்றாவது கேள்வி டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் பருத்தி என்பது ஒரு பயிர் அப்போ அரிசி கோதுமை மக்காச்சோளம் அப்படிங்கிற என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு உணவுப் பயிர் அதுக்கடுத்து நாலாவது கேள்வி கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது பருத்தி மண் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கரிசல் மண்ணில் தான் பருத்தி அதிகமாக உற்பத்தி ஆகும் அதற்கடுத்த கேள்வி உலகிலேயே மிக நீளமான அணை எது ஆப்ஷன் இ ஹிராகுட் அணை இது எங்கே இருக்குன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இன்னொரு முக்கியமான கேள்வி டெகிரி அணை அப்படிங்கிறது மிகவும் உயரமான அணை இந்தியாவிலேயே வந்து அதிகமான உயரம் கொண்ட அணை வந்து டிகிரி அணை ஏறத்தில் இரநூத்தி அறுபத்தோரு மீட்டர் இருக்குது உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்குது அடுத்ததாக இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் ஜூம் அசாம் மாநிலத்தில் பொன்னம் கேரளா மாநிலத்தில் பொடு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநிலத்தில் பீவாரி மாசன் பெண்டா பீரா என்பது மத்திய பிரதேச மாநிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பெயர்கள்